வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரிலிருந்து நாம் விளக்கு கிடைக்க நிறையவே புது ப்ராடக்ட் வந்திருக்கு அதுவும் வித்தியாசமாக ரொம்ப அழகாக ரொம்பவே பார்த்தோன்னே எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி வால் ஹேங்கிங்ஸ் இதெல்லாமே நிறையவே வந்திருக்கு நாம் இந்த பதிவில் விநாயகர் லக்ஷ்மி அது மாதிரி புதுசாக வந்திருக்கக்கூடிய பேரட் வால் ஹேங்கிங் இது வந்து வந்தது ஆல்ரெடி ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் வந்த வேகத்திலேயே அது வந்து காலி ஆயிடுச்சு அது சாம்பிள்க்கு வந்ததுனால அது நிறையா பேருக்கு கொடுக்க முடியலை இப்போ நிறையா வந்து ஸ்டாக் ரீஸ்டாக் பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கு இந்த இதில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுமே பிடிக்கும் முழுசாக இந்த பதிவை பாருங்கள் நாம் இன்றைக்கி முதல்ல பார்க்க போகிறது பெருமாளும் தாயாரும் ஏக பீடத்தில் இருக்கக்கூடிய விக்கிரகம் தான் பார்க்குறோம் ரொம்ப அழகாக பெருமாளும் தாயாரும் திருவாச்சியோடு இருக்கக்கூடியது ஒரு ஆறு ஆறரை இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடியது மொத்தம் உயரம் பார்த்திங்கன்னா ஆறரை இன்ச்சு பெருமாள் தாயார் நாலு நாலு இன்ச்சு இருப்பாங்க ரொம்ப அழகாக நேர்த்தியாக செய்யப்பட்ட விக்கிரகம் ஏக பீடத்தில் ராமர் செட்டு அதாவது ராமர் லக்ஷ்மணன் சீதாதேவி ஹனுமானோடு இருக்கக்கூடியது ராம் பரிவார் அப்படின்னு சொல்லுவாங்க திருவாச்சியோடு இருக்கக்கூடியது நாலரை டு அஞ்சு இன்ச்சு உயரம் மொத்த உயரம் வந்து நாலரை டு அஞ்சு இன்ச்சு ராமர் வந்து மூணு இன்ச்சு உயரம் இருப்பார் ரொம்ப அழகாக நேர்த்தியாக செய்யப்பட்டது சின்ன சைஸ் நம்ம வந்து பூஜை ரூம்லையும் சரி நம்ம வேலை பார்க்குற இடத்துலையும் சரி நாம் எங்கெல்லாம் ராமரை வச்சு அழகு பார்க்கணுன்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் வச்சுக்கலாம் ரொம்ப அழகாக சின்ன சைஸில் அழகாக வித்தியாசமாக வந்திருக்கக்கூடிய கிருஷ்ணர் கிருஷ்ணர் நல்லா கொலு கொலுன்னு அழகாக இருக்கார் பக்கத்தில் மயில் மயில் நிற்கிற அந்த தூண் மேலே மயிலோடு சேர்ந்து சாஞ்சு நின்று கிருஷ்ணர் வந்து ஃப்ளூட் வாசிக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய விக்கிரகம் இந்த விக்கிரகம் உங்களுக்கு அதில் அப்படியே சின்ன சின்னதாக ஸ்டோன் வேற கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நம்மக்கிட்ட வந்ததில்லை இது புதுசாக வந்திருக்கு அங்கங்கே ஸ்டோன் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க ரொம்ப இல்லாமல் அங்கங்கே இருக்கிறது அது ஒரு அழகாக இருக்குது இவரோட உயரம் அப்படின்னு பார்த்தோன்னா ஏழு டூ ஏழு இன்ச்சு ஏழு டு எட்டு இன்ச்சு உயரம் இருப்பார் ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய பீகாக் கிருஷ்ணா ஹனுமான் ஆசீர்வாதம் பண்ணிகிட்ருக்கிற இருக்கிற மாதிரி வேணும்னு நிறைய பேர் கேட்டு வருவாங்க எப்போதுமே ரொம்ப குட்டி சைஸ் இருக்கும் இப்போ இந்த இன்னைக்கு வந்திருக்கிறது அஞ்சு டு ஆறு இன்ச்சு உயரம் ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஹனுமான் ஆசீர்வாத் ஹனுமான்னு சொல்லுவாங்க கருடால்வார் விளக்கு நம்மளுடைய திருப்பாவை அந்த சீரியலில் அந்த இது கருடால்வார் விளக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அதுக்கப்புறம் ஸ்டாக் பண்ண முடியல இப்போ ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் நிறையவே கருடால்வார் விளக்கு இருக்குது நீங்கள் வாங்கணும்னு நினச்சா உடனே வாங்கிக்கோங்க இந்த கருடால்வார் ரொம்ப நேர்த்தியாக இருப்பார் அந்த இருந்து அந்த கையில் ரெக்கை எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக கொடுத்துருப்பாங்க மேலே ஏழு முகத்தில் விளக்கும் இருக்கும் அதுதான் அதோட விசேஷம் ரொம்ப நல்லா இருக்கும் ரங்கநாதரும் லக்ஷ்மி தாயாரும் ரொம்ப அழகாக ஆதிசேஷன் மேலே ரங்கநாதர் படித்திருக்காரு அவர் பக்கத்துலேயே லக்ஷ்மி உட்கார்ந்துருக்கிற மாதிரி கையில் கதையோடு இருக்கார் சங்கு சக்கரம் அவரோட கையில் இருக்குது ஒரு கையில் அபேகஸ்தம் காட்டி அவ்வளோ அழகாக இருக்கக்கூடிய ரங்கநாதர் லக்ஷ்மி பெருமாளுக்கு வந்து அவ்வளோ அழகாக பாதம் பாத சேவை இருக்காங்க பாதத்தை அவங்க வந்து பிடிச்சி விட்டுட்டுருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய விக்கிரகம் ரங்கநாதர் நிறையா பேருக்கு ரொம்பவே பிடிக்கும் கிஃப்ட்டுக்காகவும் வாங்கி கொடுப்பாங்க ஸோ அவங்களுக்கு இந்த விக்கிரகம் ரொம்பவே பிடிக்கும் நம்புகிறேன் நாலு டு அஞ்சு இன்ச்சு உயரம் ராதாகிருஷ்ணா எட்டு டு ஒம்பது இன்ச்சில் ஏக பீடத்தில் வந்திருக்காங்க கிருஷ்ணர் வந்து குழல் ஊதிட்டுருக்காரு ராதை வந்து குடம் வச்சிட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ராதா கிருஷ்ணா ரொம்ப நேச்சுரலாகவும் இருக்குது அந்த திருவாச்சியோட ஒர்க்கு எல்லாமே நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக நேர்த்தியாக இருக்கக்கூடிய பெல்லு நம்ம வீட்டு வாசல்ல என்ட்ரன்ஸில் மாட்டக்கூடியது ஆங்கிலோடையே கொடுத்துருக்காங்க இந்த பெல்லு வந்து ஆன்டிக் மாடலில் கொடுத்துருக்கிறதுனால ரொம்பவே அழகாக இருக்குது அந்த பெல்லோட ஷேப்பு ரொம்ப அழகாக இருக்குது அது மாதிரி இதில் நம்ம கயிறு கட்டி தொங்க விட்டுக்கலாம் அழகாக ஒரு கயிறு கட்டிட்டோம் அப்படின்னா காலிங் பெல்லுக்கு பதிலாக இதை அடித்து கூட நம்மளை கூப்பிடலாம் அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது எப்போதுமே கிஃப்டிங் பர்பஸ்க்கு அப்படிங்கும்போது ராதா ராதாகிருஷ்ணா வாங்கி கொடுப்பாங்க ராதாகிருஷ்ணா நம்மக்கிட்ட அவ்வளோ வெரைட்டி இருக்குது கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வெரைட்டி இருக்கும் சைஸ் வாரியாக நிறையவே இருக்குது வித்தியாசமாக அழகழகாக நிறையா டிசைன்லேயுமே வந்து ராதா கிருஷ்ணா நம்மக்கிட்ட இருக்காங்க அந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்க்குறது ஒரு ஆறு டு ஏழு இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய ஏக பீடத்தில் இருக்கக்கூடிய ராதாவும் கிருஷ்ணரும் பக்கத்துலேயே மயில் கையில் வந்து ராதா வந்து கையில் பூங்கொத்து வச்சுருக்காங்க கிருஷ்ணர் வந்து ஃப்ளூட் வாசிச்சுட்ருக்காரு ராதா அவ்வளோ அழகாக கிருஷ்ணர் மேலே கை போட்டுட்ருக்கிற மாதிரியான விக்கிரகம் ரொம்பவே அழகு கிருஷ்ணர் ரொம்ப அழகாக ஆறு இன்ச்சு ஏழு இன்ச்சில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் கிருஷ்ணர் நம்மளுடைய விளக்கடையில் ஒன்றரை இன்ச்சு உயரத்தில் இருந்து மூணு அடி வரைக்கும் கூட கிருஷ்ணர் இருக்கார் ரொம்ப அழகாக நேர்த்தியாக செய்யப்பட்ட கிருஷ்ணர் விக்கிரகங்கள் நிறையவே இருக்குது அப்படின்னா கூட இந்த கிருஷ்ணர் இப்போ புதுசாக வந்திருக்கார் ஆறு இன்ச்சு உயரத்துலேயும் ஏழு இன்ச்சு உயரத்துலேயும் பீடம் ரொம்ப அழகாக இருக்குது கிருஷ்ணருமே ரொம்ப நேர்த்தியாக செய்யப்பட்ட கிருஷ்ணர் பெருமாள் விளக்கு இந்த விளக்குமே திருப்பாவை சீசனில் ரொம்பவே ஆசையாக எல்லோரும் கேட்டு கேட்டு வாங்கினாங்க நடுவில் இப்போ ஒரு த்ரீ வீக்ஸாக வந்து ஸ்டாக் இல்லாமல் இருந்தது இப்போ ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ரொம்ப அழகாக குட்டி சைஸில் நல்ல ஆழமான அகலோடு இருக்கக்கூடிய விளக்கு அது மேலே பெருமாள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த விளக்கு பார்க்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து ஒரு கஸ்டமர் அழகாக பொட்டு வச்சு விளக்கு ஏற்றி ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சாங்க இது அந்த விளக்கா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ரொம்ப அழகாக இருந்தது நாம் இதை எப்படி வேணாலும் டெக்கரேட் பண்ணலாம் அந்த அளவுக்கு அழகான ஒரு விளக்கு ஹேங்கிங் விளக்கு வீட்டு என்ட்ரன்ஸில் மாற்றுறதுக்காக சிம்பிளாக போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி விளக்குகள் வாங்குவாங்க இந்த விளக்கு ரொம்ப நாளாக இருக்குது ரீஸ்டாக் பண்ணாமல் இருந்தது இப்போ ரீஸ்டாக் ஆகிருக்கு நிறையா விளக்கு இப்போ இருக்குது நீங்கள் வேணும்னா இமீடியட்டாக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க இந்த மாதிரி விளக்கு வந்து கிரகப்பிரவேசத்துக்கு அந்த மாதிரி கிஃப்ட்டுக்கெல்லாமே கூட நிறைய பேர் வாங்கி கொடுப்பாங்க புதுசாக வந்திருக்கக்கூடிய பேரட் வால் ஹேங்கிங் ரொம்ப அழகாக இருக்குது ரெண்டு பக்கமும் ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு மாதிரியான பேரட் இது வந்து பேராக தான் நம்ம வந்து வாங்கிக்கணும் நம்ம வீட்டு சுவரில் மாட்டும் போது இதோட லுக் வந்து வேறு லெவலில் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குது பேரட் வால் ஹேங்கிங் பேரட் கிளி அப்படின்னாலே நமக்கு அதை பார்க்கும்போதே ஒரு சந்தோஷமும் உற்சாகமும் வரும் நம்மளுடைய மீனாட்சி கையிலையும் சரி காமாட்சி கையிலையும் இருக்கக்கூடிய கிளியை யாபகப்படுத்துகிற விதமாக நாம் நம்மளுடைய வீட்டில் இதை மாட்டிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குது புதுசாக வந்த வால் ஹேங்கிங் இது ஃபஸ்ட்டு வந்தப்போ ரெண்டே ரெண்டு செட்டு தான் வந்திருந்தது வந்த வேகத்தில் நாங்கள் வீடியோ போட்ட உடனே அது போயிடுச்சு அதுக்கப்புறம் அதனாலேயே அதை வந்து வெளியில் காட்டாமலே இருந்தோம் இப்போ திரும்ப ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ரொம்ப அழகாக இருக்குது வேணுங்கிறவங்க இமிடியேட்டாக வாங்கிக்கலாம் அன்னபூரணி அழகாக தாமரை பீடத்தில் இருக்கிற மாதிரியான அன்னபூரணி கையில் கரண்டியோடு இருக்காங்க ரொம்ப அழகாக அந்த காசியில் இருக்கிற மாதிரியான கிரீடம் இப்படி தான் இருக்கும் காசிலேயும் கிரீடம் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான அஞ்சு இன்ச்சில் தாமரை பீடத்தில் இருக்கக்கூடிய அன்னபூரணி லோட்டஸ் தூப்தானின்னு தான் இதோட பேர் கொடுத்துருக்காங்க ஆனால் எனக்கு கே என்னே கேட்டால் இது வந்து நீங்கள் அழகாக அன்னபூரணி வைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம் நல்லா ஆழமான ஒரு தாமரை வடிவில் இருக்கக்கூடிய தூப்தாணி இதுக்குள்ளே நம்ம சாம்பிராணி வைக்கணும் அப்படின்னாலும் வைக்கலாம் இதுக்கு மூடியெல்லாம் கிடையாது இதை ஒரு பீடமாக யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் யூஸ் பண்ணலாம் என்ன சாமி வேணாலும் இதில் வைக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குது நான் உள்ளங்கையில் வச்சுருக்கேன் உங்களுக்கு இதோடய சைஸ் புரியணுன்றதுக்காகவே உள்ளங்கையில் வச்சுருக்கேன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப அழகாக ஆழமாக இருக்கக்கூடிய லோட்டஸ் தூத்தானி விநாயகர் லக்ஷ்மி சரஸ்வதி ரொம்ப அழகாக ஒரு அஞ்சு இன்ச்சு உயரத்தில் தா தாமரை பீடத்தில் ரொம்ப நேர்த்தியாக செய்யப்பட்ட லக்ஷ்மி விநாயகர் சரஸ்வதி அவங்கவங்களுக்கான வாகனத்தோடு இருப்பாங்க சரஸ்வதி அன்னத்தில் இருப்பாங்க விநாயகருக்கு வந்து மூஞ்சூர் இருக்கும் லக்ஷ்மிக்கு வந்து ஆந்தை இருக்கும் பக்கத்திலேயே கலசத்தோட நிறை கலசத்தோடு இருக்கக்கூடிய விக்கிரகம் ரொம்ப அழகாக நேர்த்தியாக செய்யப்பட்டது ப்ரீமியம் குவாலிட்டின்னு சொல்லுவோம் அதை பார்க்கவே உங்களுக்கு இப்போ தெரியும் ரொம்ப அழகாக இருக்கும் நாம் இன்றைக்கி பார்த்த இந்த பொருட்கள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கடை டாட் காம் வெப்சைட்டில் நீங்கள் ஈஸியாக ஆர்டர் பண்ண முடியும் அதெல்லாம் எனக்கு பார்க்க தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எங்களுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ் காலையில் பத்து மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் இந்த டைமில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுறீங்க அப்படின்னா இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்